நம்மளோட பூமி முதல் முதலா எப்படி உருவாச்சு, அதுல மனிதர்கள் எப்படி உருவானாங்க தெரியுமா? பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிக் பேங் அப்படிங்கிற ஒன்று தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அந்த நேரத்தில் ஹைட்ரஜன் ஹீலியம் டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் நம்மளோட யூனிவர்ஸ்ல சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒன்று நடந்து ஹைட்ரஜன் ஹீலியம் டஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு நட்சத்திரமா உருவாகி இருக்கு. அதுதான் நம்ம சூரியன் சொல்ற அந்த நட்சத்திரம். சூரியனை சுத்தி இருக்கிற பாறை தூசி எல்லாம் சேர்ந்து நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுல ஒன்றுதான் நம்ம பூமி. அந்த நேரத்தில் பூமி கிட்டத்தட்ட 1100 டிகிரி செல்சியஸ் கிட்ட உயிர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா இருந்திருக்கு. அப்பதான் தியா அப்படின்னு சொல்ற பிளானட் வந்து நம்ம பூமியில மோதி இருக்கு. அப்படி வெடிச்சு உருவானது தான் சந்திரன் சொல்ற அந்த நிலா. 600 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் 20 மில்லியன் வருஷமா பல விண்கற்கள் நம்ம பூமியில கண்டினியூவா விழுந்திருக்கு. அந்த விண்கற்கள்ல உப்பு மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருந்திருக்கு. அப்படி உருவானது தான் நம்ம பூமியில இருக்கிற தண்ணி. அதனால பூமியோட ஹீட் குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. கடற்கடியில இருந்த எரிமலையெல்லாம் வெடிச்சு வெளிவந்த லாவானா ஒரு சர்ஃபேஸ் மாதிரி நிறைய காண்டினென்ட் உருவாக்கி இருக்கு. பூமி உருவான 1.2 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் பல விண்கற்கள் பூமியில இருந்து தண்ணியில விழுந்திருக்கு. அதுல நடந்த ரியாக்ஷனால ஒரு சில உயிரினம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா உருவாகி இருக்கு. பூமி உருவாகி பல பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் கடல் நீர்ல பாசி கடல் உயிரினம்னு நிறைய உருவாகி இருக்கு. அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உருவானது தான் மனிதனம்.